ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாம் எஸ்பிஓவில் புதுசாக ஒரு பர்சன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களோட அப்ளைன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் கிடைக்கும். அந்த ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போனதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வரும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ஸ்பான்சர் நேம் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் வந்து சில டைம் சம் எரர்னால், சப்போஸ் இந்த மாதிரி ஸ்பான்சர் ஐடி ஸ்பான்சர் நேம் வரல அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்பான்சர்கிட்ட அவங்களோட ஐடி கேட்டு வாங்கிக்கிட்டு இதில் போட்டிங்க அப்படின்னா ஸ்பான்சரோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பான்சர் ஐடி வரும். வெப்சைட் எரர்னால இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்சர் ஐடி ஸ்பான்சர் நேம் வந்துடும். இப்போ நான் ஸ்பான்சர் ஐடி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போது நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஸோ இதில் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கணும், நேம் வித் இனிஷியல் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மொபைல் நம்பர், அப்புறமா அந்த மொபைல் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மொபைல் நம்பரை. அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணும்போது நல்ல ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி, ஸோ மெயில் ஐடி நீங்கள் கொடுத்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இதில் வந்து வேலிட் இமெயில் அந்த மாதிரி வரும். ஸோ பா இப்படி டாட் வச்செல்லாம் மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வரும். அதனால் அதை கரெக்டாக பார்த்து ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் ஸ்பேஸ் வர மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொடுத்த இமெயில் ஐடிக்கு வேலிட் இமெயில்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் இபின் நமக்கு தேவையில்லை. பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கணும் பேசிக். அப்புறமா சூஸ் ஃபைலில் போயிட்டு எந்த ஃபைலோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணி. ஸோ இது போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து யூபிஆர் நம்பர் என்ன அப்படின்னு யூடிஆர் நம்பர் கேட்டிருக்கு. நான் ஃபோன்பேயில் பே பண்ணனால நான் யூடிஆர் நம்பர் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி ஆர்டர் ஐடி அந்த மாதிரி போட்டுடலாம். ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடிஆர் நம்பர் கொடுத்து முடித்ததும் இதில் இருக்க செக்யூரிட்டி கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். மாதிரி டைப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் இப்போ வந்து இது வேலிட் இமெயில்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததும் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, எல்லாமே கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு இதில் ஐ ரீட் அண்ட் அக்ரி ப்ரைவசி பாலிசி இது நார்மலாக எப்படி இருக்கும் நீங்கள் அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ரெஜிஸ்டர் கொடுத்தா போதும். ஸோ இந்த பேஜ்க்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஓ வேலைகளில் உங்கள் பதிவு வெற்றிகரமாக முடிந்தது, வாழ்த்துக்கள். தயவுசெய்து காத்திருங்கள், நாங்கள் உங்கள் விவரங்களை சரிபார்த்து 3 வேலை மணி நேரத்துக்குள் உங்கள் பதிவை அங்கீகரிப்போம். உங்கள் பதிவை அங்கீகரித்த பிறகு 3 வேலை மணி நேரத்திற்குள் உங்கள் பதிவு மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் உள்நுழை விவரங்களை அனுப்புவோம். ஸோ இது வந்து ஐடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா 3 ஹவர்ஸ் உள்ளாடி ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்போவோ அதை பொறுத்து தான் வரும். ஸோ வந்ததும், அதாவது ஐடி ஆக்டிவேட் பண்ணதும் உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும். ஓகேவா, என்ன உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். இதில் வந்து தமிழ் மலையாளம் இங்கிலீஷ் தெலுங்கு எல்லாத்துலேயுமே ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் அது என்ன டீட்டெயில்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த sbo.org.in இந்த பேஜ் வந்து வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் இமெயில் ஐடி போட்டு லாகின் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மெயிலேயே ஸ்டாஃப் ஐடி அப்படிங்கிற
ஒரு ஐடி வந்திருக்கும், எஸ்பிஓ டாட் எஸ்பிஓ விடிபி ஆர் விடிபி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த ஐடி கொடுத்தும், ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்தும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில். தேங்க்யூ.